பாலியல் புகாருக்குள்ளானவரை கைது செய்ய ரிஷிகேஷில் ஜீப்புடன் மருத்துவமனைக்குள் போலீஸ் சென்றிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், எதனால் மருத்துவமனைக்குள் போலீஸ் ஜீப் சென்றது? அந்த அளவிற்கு அவசியமான ஒரு கைதாக இது இருந்ததா? கண்டிப்பா அபிநயா, வழக்கமாக இந்த அவசர பிரிவுக்குள் ஒரு தனிநபரோ இல்ல அந்த அங்க சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நோயாளியை பார்க்க கூட ஒருவரால் உள்ளே அவ்வளவு எளிதில் உள்ளே சென்று விட முடியாது. ஆனால் இந்த எய்ம்ஸ் ரிஷிகேஷில் ஒரு காவல்துறை வாகனமே அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள் உள்ளே சென்று வெளியே வரக்கூடிய அந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வெகு விரைவாக பரவி வருகிறது. இப்போது இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியரை கைது செய்வதற்காக, ஒரு பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் அவரை கைது செய்வதற்காகத்தான் தற்போது அந்த ரிஷிகேஷ் காவல்துறையினர் அந்த அவசர சிகிச்சை பிரிவிற்குள் தங்களது வாகனத்தை எடுத்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த ஊழியர் அங்கு பணியில் இருந்த ஒரு மருத்துவர் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும், அந்த ஊழியரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதை முடிவுக்கு கொண்டு வரவே இந்த காவல்துறையின் தற்போது இந்த முடிவை எடுத்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. மிக முக்கியமாக இந்த அவசர சிகிச்சை பிரிவானது 4வது தளத்தில் இருக்கிறது. தரைத்தளத்திலிருந்து 4வது தளம் வரை இந்த காவல்துறை வாகனமானது மருத்துவமனைக்குள் சென்று அவசர பிரி அந்த காட்சியில் நாம் பார்க்கலாம். காவல்துறையினர் முன்னே செல்ல அந்த காவல்துறை வாகனம் பின்னாடி அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள் வருவதை நம்மால் பார்க்க முடியும். அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனை அதிகாரிகள் தங்களுக்கு இந்த சம்பவமானது நடக்கும் வரை தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றும், தற்போதுதான் அது தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அபிநயா, எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள் ஜீப்புடன் சென்று போலீசார் பாலியல் புகாருக்குள்ளானவர்களை உள்ளானவரை கைது செய்திருக்கிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.